இந்த மனுஷன் அந்த கதை ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு ஒரு வெறித்தனமா இருப்பாப்பல வந்து சாப்பிட்டீங்களா பாப்பல நீங்க மேடம் அப்படி வந்துருக்கீங்க அப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க ஆப்போசிட்ல இருக்கவங்கன்னா ஆஹா இதை நம்ம பண்ணல இருந்தாலே நடிச்சிருவாரு நினைச்சேன் நான் ஏன்னா கேரியர் ஓபன் பண்ணுனே அவங்க ஆக்சுவலி
சொல்லுவாங்க, இல்ல அவருக்கு நான்வெஜ் வேணாம் வேணாம் அப்படின்னாங்க. நான்வெஜ் அப்புறம் ஒரு நாள் பிரேக் விட்டாங்க, பார்த்தா நான்வெஜ் வெயிட் கட்டுறாப்புல, என்னங்க அது இன்னைக்கு சாப்பிடுங்க அப்படி இல்லை, ஷூட்டப்ப நான் நான்வெஜ் சாப்பிட்டு எனக்கு ஏதாச்சும் வயிறு ப்ராப்ளம் ஏதாவது வந்து ஒரு ஒன் ஹவர் பிரேக் எடுத்துட்டேன். கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே அது தேவையில்லாத ஒரு டைம் வேஸ்ட்டு. ஸோ வந்து அதனால நான் நான்வெஜ் அந்த படம் ஃபுல்லாகவே ஆக்சுவலாக நான்வெஜ் சாப்பிடல. ஸோ அவரோட டெடிக்கேஷன் சூப்பர் விஜய்கள் சூப்பர். ரேவதி அவங்களோட முதல் படம் மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து வேற லெவலில் இருப்பாங்க. அப்புறம் பொன்குமார் ஐயா பற்றி சொல்லி ஆகணும், டைரக்ட்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நான் வந்து நினச்சது ஒன்று தான். ஏன்னா நம்ம ஒரு ஷார்ட் அதெல்லாம் ஜாலியாக பேசுவோம்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கேன். இந்த மனுஷன் அந்த கதை ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஒரு வெறித்தனமாக இருப்பாப்பில் வந்து சாப்பிட்டீங்களா பார்ப்பல. ஸோ வந்து யாருக்காவது ஒரு டைலாக் சொல்லி தர்றது கூட ஒரு கையில் அந்த பேடு கையில் இருக்கும் பேனாக இருக்கும். ஆ ஓகே நீங்கள் மேடம் அப்படி வந்துருக்கேன் அப்படி வந்து அப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்களா ஆஹா இதை நம்ம பண்ணலை இருந்தாலே நடிச்சிருவாரு, சரி ஓகே நம்ம எப்படியாச்சும் இவரை விட நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம், ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏதாவது ஒரு டைலாக் மிஸ் பண்ணால் என்னங்க இது இப்படி பண்ணுறீங்க, வேற ஒரு ஆர்டிஸ்ட் அந்த டைலாக் பேப்பரை கொடுங்க டக்குன்னு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் 10, 20, 100 டேக் ஆனாலும் ஒருத்தவங்களுக்கு அந்த டைலாக் கொடுத்துட்டா அவங்கள்ட்ட அந்த உழைப்பையும் அந்த நடிப்பையும் அப்படி வாங்க வச்சிருவாரு, அவங்க மட்டும்தான் அந்த டைலாக் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருமே அந்த ஜூனியர்ஸை பார்க்குறப்பல எல்லாம் வெறியாக இருப்பாங்கன்னா இந்த படத்துல உட்காந்து பார்க்குறேன் என்னடா அவ்வளோ உட்காந்து ஸ்கிரிப்டை பார்த்துக்கிட்டு எல்லாம் பேசுகிறேன், நான் பேசுகிறேன் இந்த டைலாக் எனக்கு தான் இந்த டைலாக்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் அத்தனை உழைப்பு போட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாரையும் சொல்லி ஆகணும், ஏன்னா யாருமே முகம் சொல்லிக்காம அந்த ஒரு கோணி சாக்கடம் போட்டு எல்லாம் நடித்தோம். அந்த தேனி எவ்வளோ மழை வெயில் எல்லாத்தையும் பண்ணுவோம், அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருமே எப்பயுமே பார்க்காம அங்கேயே நிற்பாங்க எல்லாம். சரி அவங்கெல்லாம் அந்த ஆர்டிஸ்ட்லாம் முன்னாடி அமைச்சுங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்கை போட்டு நான் அங்கேயே தான் உட்காந்துருப்பாங்க, ஒருத்தர் தண்ணி கட்டம் ஃபஸ்ட்டாக அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அம்பளை வந்து சூப்பராக ஒரு டைரக்டருக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட்டாக அசிஸ்டன்ட் டைரக்டர் சூப்பர், எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். வேற என்ன சொல்லணும், அதே போல் நம்ம வந்து வேற ஏதாவது படத்துக்கு வந்து வந்து சொல்லிடலாம் அந்த மாதிரி டப்பிங் கிட்டா இல்லை சார் இன்னைக்கு ஒரு நாள் இது கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளமாக இருக்குது சார் அப்படின்ட்டு ஃபோனில் பேசணும், இந்த படத்துக்கு த்ரோட் போயிடணும், இந்த படத்தில் கொஞ்சம் நான் கத்தி தான் ஆகணும், ஸோ அதனால த்ரோட் ப்ராப்ளம்னா ஆஹா சூப்பர் சார் சீக்கிரம் கிளம்பிடுவாங்க சார் இதுதான் சார் கரெக்டான டைம்னு சொல்லுவாங்க. சூப்பர் சார் தேங்க்யூ சார், இந்த ஒரு நல்ல படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ.